ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது போலீஸ் தேர்வு மாதிரி இணையது தினமலர் செய்தி பேப்பர் வந்து பார்ட் 18 பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே தினமலர் செய்தி பேப்பர் வந்து பார்ட் 16 எப்படி போட்டிருப்போம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன் நியூஸ் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இந்த வீடியோ கடைசியில் பிளே லிஸ்ட் ஸ்க்ரீன் வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டினுக்கு, இந்த 24 கொஸ்டின் எதை பத்தினு பார்த்தீங்கன்னா இந்திய புவியில் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த 24 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின், பக்ரானாங்கல் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? முதல் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சட்லஸ். ரெண்டாவது கொஸ்டின், டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் டேஷ். ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜாம்ஷெத்பூர். மூணாவது கொஸ்டின், தங்க இழை பயிர் என அழைக்கப்படும் பயிர் எது? மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சணல். நாலாவது கொஸ்டின், தபதி ஆறு எங்கு உருவாகிறது? நாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பெட்ரோல். நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவின் அதிக மழைப்பொழிவு பகுதி சிறப்புஞ்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மேகாலயா. ஆறாவது கொஸ்டின், இந்தியாவில் செல்லக்கூடிய தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 30. ஏழாவது கொஸ்டின், இந்தியாவின் பெரிய உப்பு ஏரி எதுன்னு கேட்குறாங்க. ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சாம்பார் ஏரி. நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின், சுந்தரவன காடுகளை உருவாக்கும் நதிகள் யாவை? எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கங்கை, பிரம்மபுத்ரா. நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின், உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை எது? ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆரவல்லி. பத்தாவது கொஸ்டின், ஆரவல்லி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் என்னன்னு கேட்குறாங்க. தொடர்ந்து உயர்ந்த சிகரம். பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குரு சிகார். பதினோராவது கொஸ்டின், கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த மலை சிகரம்? பதினோராவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மகேந்திரகிரி. பன்னெண்டாவது கொஸ்டின், கேரளாவின் பெரிய ஏரி? பன்னெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வேம்பநாடு. பதிமூணாவது கொஸ்டின், கனிம வளங்களை அதிகம் பெற்றுள்ள பீடபூமி? பதிமூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சோட்டா நாக்பூர். பதினாலாவது கொஸ்டின் வந்து பொறுத்துக்க கொஸ்டின், ஏ வந்து குளிர்காலம், பி வந்து கோடைக்காலம், சி வந்து தென்மேற்கு பருவக்காற்று, டி வந்து வடகிழக்கு பருவக்காற்று. பதினாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, குளிர்காலம் வந்து திரி வரும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை, கோடைக்காலம் வந்து மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஜூன் முதல் செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் முதல் நவம்பர் வரை. நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின், பின்னடையும் பருவக்காற்றினால் மழைப்பொழிவினை பெறும் மாநிலங்கள்? பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழகம், ஆந்திரா. பதினாறாவது கொஸ்டின், தவறானவற்றை கண்டறிக, லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இரும்பு தொழிற்சாலைகள், ரைட் சைடில் வந்து அமைவிடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எது தவறானதுன்னு கேட்டிங்கன்னா, பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, துர்காப்பூர், பீகார். பதினேழாவது கொஸ்டின், வடகிழக்கு இந்திய பகுதியில் வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நார்வெஸ்டர். பதினெட்டாவது கொஸ்டின், அகில இந்தியா வானொலி டேஷாம் ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்படுகிறது? பதினெட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1957. பத்தொன்பதாவது கொஸ்டின், தமிழகத்திற்கு அதிக மழைப்பொழிவை தரும் காற்று எது? பத்தொன்பது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வடகிழக்கு பருவக்காற்று.
இருபதாவது கொஸ்டின், மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய வளங்களை எவ்வாறு அழைக்கிறோம்? இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புதுப்பிக்கத்தக்க வளங்கள். 21வது கொஸ்டின், கரிசல் மண் அதிகமாக காணப்படும் பகுதி. 21வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம். 22வது கொஸ்டின், வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 22வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1980. 23வது கொஸ்டின், பெட்ரோலியம் எங்கிருந்து கிடைக்கிறது? 23வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, படிவு பாறைகள். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின், இந்தியா விவசாய ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 24வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1929. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து 24 கொஸ்டின் இந்திய புவியில் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தினமணி செய்தி பேப்பர் வந்து பார்ட் 19 பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.